டிசம்பர் மாதம் 22 நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்தனை அருமையானது! என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. படைகளின் ஆண்டவரே, என் அரசரே, என் கடவுளே, உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது. உமது இல்லத்தில் தங்கியிருப்போ நற்பேறு பெற்றோர், அவர்கள் என்னாலும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். திருப்பாடல் 84:1-4 முடிவுரை வசனங்கள். அப்பா பிதாவே, எங்கள் ஆண்டவரே, எங்கள் மீட்பர, உமது உறைவிடம், அப்பா உம்முடைய உறைவிடம் எத்துணை அருமையானது என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து கொண்டு உம்முடைய பிரசன்னத்திற்காக, உம்முடைய கோவில் முற்றங்களுக்காக எங்களுடைய இருதயம் ஏங்கி தவிக்கிறது என்று அறிக்கையிட்டு உம்முடைய சன்னிதானத்தில் மகிழ்ச்சியோடு வருகிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு வருகிறோம். இந்த நாளுக்காக, இந்த நாளின் எல்லா ஆசீர்வாதங்களுக்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களையும் ஆராதனைகளையும் புகழ்பாக்களையும் அறிக்கையிட்டு ஒரு குடும்பமாக உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறோம். அதிகாலை எழுந்த நேரம் முதலிருந்து நொடிப்பொழுது வரைக்கும் உம்முடைய சட்டைகளுக்குள் எங்களை மூடி மறைத்ததற்காக நன்றி. எல்லா விதமான ஆபத்திற்கும் தீங்கிற்கும் எங்களை விலக்கி பாதுகாப்பதற்காக நன்றி. உம்முடைய சட்டைகளுக்குள் எங்களை மூடி மறைப்பதற்காக நன்றி. தீங்கு வரும் நாளில் உம்முடைய குன்றின் மேல் எங்களை பாதுகாப்பாய் வைப்பதற்காக நன்றி. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, தீங்கு எதுவும் உன்னை நெருங்காது என்று சொல்லி எல்லா விதமான இயற்கை அசம்பாவிதங்களுக்கும் சமூக தீமைகளுக்கும் வியாதிகளுக்கும் கொள்ளை நோய்களுக்கும் எங்களை மறைத்து பாதுகாப்பதற்காக நன்றி. நன்றி நிறைந்த இருதயத்தோடு இந்த இரவு வேளையில் ஒரு குடும்பமாய் ஒரு திரு அவையாய் உம்முடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடிப்பொழுது வரைக்கும் நாங்கள் பெற்றுக்கொண்ட சகல ஆசீர்வாதங்களையும் நன்றியோடு நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஐயா, நீர் எங்களுக்காக செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன! இந்த தெய்வீக பிரசனம் தான் எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டிருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம். அப்பா, வாழ்க்கையின் போராட்டங்களை எங்களை எப்பக்கமும் நெருக்கினாலும் நாங்கள் சோர்ந்து போவதில்லை, நாங்கள் அசைந்து போவதில்லை. ஏனெனில் உம் துணையோடு எப்படையும் தாண்டவும், உம் துணையோடு எம் அதிலையும் ஆண்டவரே நாங்கள் தாண்டவும். நீர் எங்களுக்கு பலன் கொடுக்கிறீர், ஆற்றலை கொடுக்கிறீர், சக்தியை கொடுக்கிறீர். உலகத்தில் உங்களுக்கு போராட்டங்கள் உண்டு, ஆனாலும் நான் உலகை வென்றுவிட்டேன், தைரியமாயிருங்கள் என்று சொல்லி நீர் எங்களை பலப்படுத்துகிற தெய்வமாயிருப்பதால், எம்மோடு கூட உடன் பயணிக்கிற தெய்வமாயிருப்பதால், நீதியின் வலதுகரத்தினால் எங்களை தாங்குவதால், வலிமை மூகி உயரனை போல நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை தூக்கி சுமப்பதால் நாங்கள் எதை குறித்தும் பயப்பட மாட்டோம், அஞ்சு நடுங்க மாட்டோம். ஐயா, இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே எங்கள் கடவுள். அப்பா, உம்மை போல உமக்கு நிகர் தெய்வம் ஒருவரும் இல்லை என்று சொல்லி அறிக்கையிடுகிறோம். ஆண்டவரே, எங்களை நன்றாய் அறிந்திருக்கிற தெய்வம், எங்கள் உணர்வுகளை அறிந்திருக்கிற தெய்வம், எங்கள் ஏமாற்றங்களை அறிந்திருக்கிற தெய்வம், படுக்கையில் நாங்கள் வடிக்கிற கண்ணீரை அறிந்திருக்கிற தெய்வம், எங்கள் துக்கங்கள், எங்கள் துயரங்கள், எங்களுடைய வேதனைகள், எங்களுடைய தனிமை எல்லாவற்றையும் ஆய்ந்து அறிந்திருக்கிற தெய்வம், உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை. ஆண்டவரே, அப்பா, நீரே எங்களுக்கு செவிசாய்க்கிற தெய்வம், எங்கள் கூக்குரலுக்கு பதில் தருகிற தெய்வம். வேற்றிடங்களில் வாழும் 1000 நாட்களிலும் உம்முடைய கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாள் மேலானது. பல்லாரின் கூடாரங்களில் குடியிருப்பதினும் இதோ உம்முடைய இல்லத்தில் வாயிற்காவலனாய் இருப்பது இனிமையானது என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியரோடு அறிக்கையிட்டு ஒரு குடும்பமாய் உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறோம். ஆண்டவரே, அப்பா, உம்முடைய வருகைக்காக எங்களையே தயாரித்து கொண்டிருக்கும் இந்த வருகை திருவருகையின் நாட்களில், இந்த தயாரிப்பின் நாட்களில் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு கூட பேசுகிறீர். நீர் பேசும் தெய்வம், பேசாத கல்லோ மரமோ அல்ல என்பதை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உணர்த்துகிறீர். உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறீர். ஆமாண்டவரே, இதோ இன்றைய நாளிலும் கூட எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் உமக்கு அர்ப்பணிக்க வேண்டும், நன்றி நிறைந்த உள்ளத்தோடு வாழ வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். ஆமாண்டவரே, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் எனக்காக உமையே நீர் தந்திரனில், அப்பா, நானும் எனக்காக உமையே, எனக்காக உமக்காக என்னையே கொடுப்பேன். ஆண்டவரே, அப்படிப்பட்ட மனநிலையோடு கூட இந்த ஜப வேளையில் உடைய சன்னிதானத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த மனு குலத்திற்காக ஒரு சிறு குழந்தை வடிவில் நீர் இறங்கி வந்தீர், எங்களுக்காக பாடுகளை அனுபவித்தீர், எங்களுக்காக எங்கள் குற்றங்களை, எங்கள் பலவீனங்களை, எங்கள் நோய்களை நீர் உமது உடலிலே சுமந்தீர். அப்போ ஏற்பட்ட இரக்கமுள்ள கடவுளாகிய உமக்கு, அன்புள்ள தெய்வமாகிய உமக்கு எங்களுடைய வாழ்க்கையும் கூட நாங்கள் தருகிறோம். ஆண்டவரே, அப்பா, இதோ
என்ற முதல் வாசகத்தில் அண்ணா நீ தனக்கு தந்த அந்த சாமுவேலை உமக்காகவே அர்ப்பணிப்பதையும், நற்செய்தியில் ஆண்டவருக்காக உமக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட அன்னை மரியா உமை போற்றி பாடுவதையும் குறித்து நாங்கள் வாசிக்கின்றோம். ஆமாண்டவரே, எப்ராயி மலைநாட்டை சார்ந்த எல்கானாவின் மனைவியான அண்ணாவிற்கு குழந்தை கிடையாது. இந்த ஒரே காரணத்திற்காக இது அவருடைய சகோதரி பெனின்னா அவரை வதைத்து துன்புறுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். மிகுந்த வேதனையடைந்த அண்ணா, இதோ உம்முடைய பிரசன்னத்தில் உம்முடைய கோவில் முற்றத்தில் மனம் கசந்து அழுது இதோ உம்முக்கும் தன்னுடைய வேண்டுகோளை எடுத்து வைக்கின்றார். அப்பா, நீரும் அவருடைய வேண்டுகோளை கேட்டு ஒரு ஆண்மகனை தருகின்றீர். அம்மையா, இந்த உலகில் கொடுத்த வாக்குறுதியை காற்றில் பறக்கவிட்டு வாழும் மனிதர்கள் பல உண்டு. ஆனால் அண்ணா அவர்களை போன்று இல்லாமல் நீ அவள் தன் உம்மிடம் வேண்டிக் கொண்டது போன்றே தன்னுடைய மகன் சாமுவேலை உமக்கு அர்ப்பணிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அண்ணா தன் மகன் சாமுவேலை உமக்கு அர்ப்பணிக்கின்ற பொழுது கொடுத்த காணிக்கைகளும் நினைவு கூறத்தக்கவை. ஆமாண்டவரே, எண்ணிக்கை நூலில் சொல்லப்பட்டதை விடவும் மிகுதியாக அண்ணா உமக்கு காணிக்கை செலுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். இதன் மூலமாக அண்ணா எந்த அளவுக்கு உமக்கு நன்றியுள்ளவராக இருந்திருப்பார் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஆமாண்டவரே, அன்னை மரியாலும் குத நற்செய்தியில் நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி நீர் தனக்கு தந்த அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும் அளவு நீர் கைவிட மாட்டீர் என்று சொல்லி நம்பி இதோ தன்னை முழுவதுமாய் அன்னை மரியால் அர்ப்பணம் செய்கிறார். அந்த அர்ப்பணத்தில் இறுதி வரைக்கும் இழைத்து நிற்கிறார். அப்படியாக உமக்கு நன்றியுகந்த மகளாக, நம்பிக்கைக்குரிய மகளாக அன்னை மரியால் வாழ்கின்றார். அப்படித்தான் நாங்களும் வாழ வேண்டும் என்று நீர் எங்களிடம் இருந்து எதிர்பார்க்கின்றீர். எங்களுடைய வாழ்க்கையையும் கூட நன்றி பலியாக நாங்கள் தருகிறோம். அன்னை மரியாவை போல, அண்ணாவை போல நீர் செய்த சகல நன்மைகளுக்கும் எப்பொழுதும் நாங்கள் நன்றியாக வாழ, நன்றியுணர்வோடு வாழ இதோ எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். வாழ்க்கையின் பல்வேறு சூழ்நிலைகளில் நீர் எங்களுக்கு பல்வேறு வகைகளில் எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றீர். கீழே விழுந்து போகும் நேரமெல்லாம் எங்களை தூக்கி நிறுத்துகின்றீர். அழைப்பில் நாங்கள் தடம் மாறும் பொழுதெல்லாம் எங்களுக்கு வழிகாட்ட நீர் வருகின்றீர், வழியாய் வருகின்றீர், ஜீவனை தருகின்றீர். அப்பா, இருதயத்து நாளிடத்திலிருந்து உம்முடைய உடனிருப்புக்காக, உம்முடைய பாதுகாப்புக்காக, உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு முன் செல்வதற்காக நன்றியோடு நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே சர்வ வல்லமையுள்ள தெய்வம், நீர் ஒருவரே உயிருள்ள தெய்வம், நீர் ஒருவரே எங்களுக்காக யாவையும் செய்கிற தெய்வம் என்று சொல்லி எங்களை முழுவதுமாய் நாங்கள் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி. வாழ்க்கையின் பல்வேறு சூழ்நிலைகளிலிருந்து ஏமாற்றங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் தோல்விகளையும் வாழ்க்கையின் பல்வேறு போராட்டங்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை இறக்கத்திற்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஐயா, ஒவ்வொரு நாளும் கண்ணீரின் மத்தியில், இருளின் மத்தியில், நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள், எப்பக்கமும் நெருக்கப்படுகின்ற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் யாவரையும் இறக்கத்திற்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஐயா, உடைய தெய்வீக அன்பு, உடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிக்கட்டும். இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், குடும்பத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், குடும்ப சமாதானத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று ஒவ்வொரு நாளும் அப்பா உண்மையை பற்றி பிடித்து கொண்டிருக்கின்ற, உண்மையை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற குடும்பங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. இருதயத்தில் இருக்கிற பாரங்கள், சோர்வுகள், அசதிகளை எடுத்து போட்டுவிட்டு நிறைவான சமைதி, நிறைவான சமாதானம், நிறைவான வாழ்க்கையின் தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் நீர் உடைய வானகத்தின் பல கனிகளை திறந்து நீர் கொடுப்பீராக. அப்பா, ஒவ்வொரு நாளும் இந்த ஜபத்தில் நம்பிக்கையோடு என் ஜபம் இன்றைக்கு கேட்கப்படும், என் கண்ணீர் துடைக்கப்படும், என் வாழ்வின் சூழ்நிலை மாறும், என் கடன் பாரம் தீரும், என் குடும்ப சுமை மாறும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற, உமது முகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் அவருடைய நம்பிக்கைக்கும் விசுவாசத்திற்கும் ஏற்ற கைமாறு நீர் கொடுப்பீராக. தெய்வீக அன்பினால் அவர்களை நிரப்புவீராக. அப்பா, இன்னும் ஆய் கூட ஒவ்வொரு நாளும் எங்களுடன் ஜப உதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள், குடிகார கணவனோடு போராடி கொண்டிருக்கிற மனைவிமார்கள், அன்றவரே குடும்பத்தில் குடும்ப போராட்டங்களோடு, கடன் பாரங்களோடு, குடும்பத்தில் கடன் பிரச்சனைகளை சந்திக்க முடியாமல் ஒவ்வொரு நாளும் கடன்காரன் வீட்டிற்கு வந்து போகிற நிலையோடு கூட அவமானங்களை தாங்க முடியாமல், நிந்தைகளை ஏற்றுக்கொள்ள முடியாமல், தற்கொலை மனப்பான்மையோடு இருக்கிற பிள்ளைகள், பிள்ளைகளுடைய படிப்பினுடைய செலவை ஏற்க முடியாமல் இருக்கிற பிள்ளைகள், ஒருவேளை நல்ல உணவுக்காகவும் கூட கஷ்டப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகள் என்று, அப்பா பல்வேறு சூழ்நிலைகளில் வெறுமைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், கண்ணீரின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், அப்பா யாவரையும் இறக்கத்தோடு நோக்கி பார்ப்பிறாக. உடைய தெய்வீக கரம், உடைய தெய்வீக பிரசன்னம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மகன் மீதும் மகள் மீதும் தங்குவதாக. உடைய வானத்தின் பலகணிகள் திறக்கப்படுவதாக. உடைய பிரசன்னம் ஒவ்வொருடைய இருதயத்தையும் சமாதானத்தில் நிரப்புவதாக.
ஆண்டவரே மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல மரணத்தை கட்டளையிடுவீராக. வாழ்க்கையின் கடைசி தருணங்களில் இருக்கிற மகன் மகள் அப்பா பூரண விடுதலை பெற்றுக்கொள்வார்களாக. உம்முடைய சித்தமாயினவர்களை மீண்டும் வாழ வைப்பீராக. அப்பா உம்முடைய இரக்கம், உம்முடைய கிருபை, உம்முடைய அன்பு இந்த இரவு நேரம் முழுவதும் எங்களோடு கூட தங்குவதாக. யோபுவையும் யோபுவினுடைய வீட்டாரையும் நீ வேலியடைத்து முத்திரையிட்டு நீர் பாதுகாத்தது போல எங்களையும் கூட நீ வேலியடைத்து முத்திரையிட்டு எங்கள் குடும்பங்களையும் எங்கள் உறவுகளையும் அப்பா நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. எங்கள் வீட்டை சுற்றிலும் ஆண்டவரே எங்களுடைய உற்றார் உறவுகள், எங்களை அறிந்தவர்கள், நாங்கள் அறிந்தவர்கள், எங்களை அன்பு செய்கிறவர்கள், எங்களை அன்பு செய்கின்றவர்கள், நாங்கள் அன்பு செய்கின்றவர்கள், எங்களை புரிந்து கொண்டவர்கள், புரிந்து கொள்ளாதவர்கள், எங்களை நேசிக்கின்றவர்கள், எங்களால் நேசிக்க முடியாமல் இருக்கிறவர்கள் யாவரையும் இறக்கத்துக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் உங்கள் மடியில் நாங்கள் நிம்மதியாய் படுத்துறங்கி மீண்டும் அதிகாலை வேளையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை வழிநடத்துவீராக. ஏறெடுத்த எல்லா துதி கன மகிமை ஆராதனைகள் ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களையும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள ஜீவனுள்ள நாமத்திலே வேண்டி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றுங்கனையாக இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். இயேசுக்கே புகழே, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.